சகலருக்கும் வணக்கம். பொதுவாக ஒரு மனிதர் 6 லிருந்து 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் தூக்கத்தை மிஸ் பண்ணாலே நம்மள நிறைய பேருக்கு வந்து அடுத்த நாள் ஃபுல்லாகவே ரொம்ப டல்லாயிரும். ஸோ அந்த அளவுக்கு தூக்கம் வந்து ரொம்பவே முக்கியம். அப்படி இருக்கிற நிலமையில ஒருத்தர் வந்து 4 நாள் இல்லை, 4 வாரம் இல்லை, 4 மாதம் இல்லை, ஏன் 4 வருஷம் கூட இல்லை, 40 வருஷம் அவரோட வாழ்க்கையில தூங்காம இருந்திருக்காரு. அவர் யாரு, ஏன் தூங்காம இருந்தார் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பேர் வந்து பால் கர்ன். இவர் வந்து ஒரு ஹங்கேரியா நாட்டை சேர்ந்த ஒரு சோல்ஜர். இவருக்கு ஏன் இந்த மாதிரி ஆச்சுங்கிறத பார்ப்போம். 1915 வந்து இவர் வந்து வேர்ல்டு வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அப்போது ஆப்போசிட் டீமில் இருக்க ரஷ்யன் சோல்ஜர் ஒருத்தர் வந்து இவரோட தலையை நோக்கி சுட்டுறாரு. அந்த புல்லட் வந்து இவரோட தலையில் பட்டுருது, அது வந்து ஃப்ரண்ட் லோபை போய் அடிச்சிருது. ஸோ இப்போ வந்து இவரை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க, அங்கே வச்சு அவருக்கு சர்ஜரி பண்ணுறாங்க. அந்த புல்லட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே எடுத்துடுறாங்க. ஆனால் அதுக்கடுத்து அவர் வந்து கொஞ்ச நாளில் வந்து அவரோட இயல்பு நிலையை திரும்பி வந்துடுறாரு. அவரோட கான்ஷியஸ்னஸ் எல்லாம் ஃபுல்லாகவே வந்துடுது. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு டாக்டர்ஸ் அப்புறம் அவரே என்ன ஒரு விசித்திரமான விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து தூக்கமே வரமாட்டேங்குது, அவர் வந்து தூங்கவே மாட்டேங்கிறார் அப்படிங்கிற ஒரு விசித்திரமான விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுக்கடுத்து இவர் வந்து ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படிங்கிறதுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அவங்களால கண்டே பிடிக்க முடியல. ஆனால் இவரால் மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் நார்மலாக எல்லாரும் மாதிரியும் தான் அவரும் பண்ண முடிஞ்சுது. அவர் அதனால் தூங்காமல் இருக்கிறதுனாலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வரல. அவர் வந்து ஒரு கிளர்க்காக வேலை பார்த்தாரு. தொடர்ந்து அவரால் நல்ல இன்டெலிஜென்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ண முடிஞ்சுது. ஆனால் கூட அவர் வந்து அவரோட வாழ்க்கையில் அதுக்கடுத்து தூங்குனதே கிடையாதான். தொடர்ந்து 40 வருஷம் தூங்காமல் இருந்திருக்காரு. அவர் வந்து எப்போல்லாம் தூங்கும்னு ட்ரை பண்ணி கூட பார்த்துருக்காராம், அப்போ கூட அவரால் தூங்க முடியல. தூங்கணும்னு முயற்சி செய்யும் போது இன்னும் தான் டயர்ட் ஆகிறாரே தவிர அவரால் வந்து தூங்கவே முடியல. ஸோ அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவர் மாட்டிக்கிட்டார். இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து இன்னும் கூட டாக்டர்ஸாலேயோ சயின்டிஸ்டாலேயோ ரிசால்வ் பண்ண முடியல. அந்த பிரெயின் வந்து ஸ்லீப்பையே எதிர்பார்க்காத ஒரு நிலைக்கு அவரோட பாடி வந்து தள்ளப்பட்டுச்சு. ஸோ அந்த காரணத்தினால அவர் வந்து 40 வருஷம், அதாவது 1915 1955 வரைக்கும் அவர் வந்து தூங்கவே கிடையாது. 40 வருஷம் தூங்காமல் அவர் இருந்ததுக்கான காரணம் இதுதான். நன்றி, வணக்கம்.